ஒரு மாநிலமே பற்றி எரியுது. அவர் வந்து யோகா பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, மாங்கி பாத்திர பேசிட்டு உட்காருக்காரு. அவர் அங்கே போய் விசிட் பண்ணணும்ல, பார்க்கணும்ல, இல்லைன்னா அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இங்கே சட்டம் ஒழுங்கே இல்லைன்னு தம்பி அதான் கேள்வி கேட்டாரு. இங்கே இருந்து போறாரு ஜெயக்குமார் சொல்றாரு அப்படின்னா, இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது? இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி சொல்றதுக்கு என்ன என்ன முகாந்திரம் இருக்கு? ஆனால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. அவ்வளவு மோசமாக அங்கே வந்து இரு சமூகத்துக்கு இடையில் வந்து மத அடிப்படையில் பிளவை உண்டு பண்ணி பெரிய மோதல் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் இன்னொரு மாநில முதலமைச்சர்கிட்ட போய் ஒத்துழைப்பு கேட்குறாரு. அது வேறு நாட்டு அண்ட நாட்டு அதிபர்கிட்ட கேட்குற மாதிரி மிசோரம் முதலமைச்சர்கிட்ட வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அங்கே வந்து சேரக்கூடிய அசைலமாகக்கூடிய மைத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலை இருக்குது. இதில் யார் இது தலையிடணும்? அமித்ஷா என்ன பண்ணுறாரு? பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு? அந்த பகுதியில் உடனடியாக வந்து வயலன்ஸை நிறுத்தணுமா இல்லையா? அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழலை கொண்டு வரணுமா இல்லையா? ஏன்னா இதுதான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இதை நடத்தணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அவ்வளோ ஆபத்தான ஒரு சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்குது டெல்லியில்.